ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக் செல்வா. இது ஜேர்னிஸ் புக்ஸ் அண்ட் மெமரிஸ். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஒரு பழமையான விஷயம் தான். என்னதான் பழசா இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மதிப்பான விஷயம். நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கும் கேட்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி எனக்கு ஒரு சின்ன கதை மூலமா வீடியோல ஷேர் பண்ணிக்கலாம் பாக்கலாம். ஒரு இளைஞர், ஒரு யங்ஸ்டர் நல்லா தொழில் பண்ணணும், வாழ்க்கையில் வந்து நல்லா டெவலப் ஆகணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, தொழில் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய முதலீடு தேவை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம், 30 லட்சமோ, 20 லட்சமோ அந்த மாதிரி தேவைப்படுது. சரி, யாரையாவது உதவி கேட்போம். ஒரு பணக்காரர் அன்றைக்கி உதவி கேட்டு நம்ம வந்து தொழில் ஆரம்பித்து நல்லா ஒரு லாபம் சம்பாதிச்சு அவருக்கு நம்ம அந்த முதலீடு வந்து திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு பணக்காரரை போய் அணுகுது. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, நான் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம்னு பார்க்குறேன், எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து பணம் தேவைப்படுது, நீங்கள் கடனாக கொடுங்க, அதை நான் வந்து அதை தொழில் பண்ணி அதில் ஒரு அந்த லாபத்துலேருந்து வந்து உங்களுக்கு அந்த அசல் அதற்குண்டான ஏதோ ஒரு வட்டியோ உங்களுக்கு ஒரு லாபமாக நான் தரேன் அப்படின்றது. அந்த தொழிலதிபர் வந்து அப்படி யோசிக்கிறாரு. என்ன உதவி பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு அந்த தேவையான முதலீடு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, நம்ம கேட்ட உதவி வந்து உடனே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலதிபர் சொல்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டால், 20 லட்சம் ரூபா நான் கொடுப்பேன், பட் ஆனால் உன்னுடைய அதுக்கு ஈடை வந்து உன்னுடைய ஒரு கையை வந்து நீ எனக்கு வெட்டி கொடுக்கணும் அப்படின்றது. இதை கேட்ட அந்த இளைஞருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். உடனே நம்ம கேட்ட தொகை வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுட்டோமோ, அதை கொடுக்க மறுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் யோசிக்கிறார். ரொம்ப தயங்குறாரு, யாரும் கையை வெட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20 லட்சம் ரூபா இல்லை 1 கோடி ரூபா கொடுத்தாவோட யாரும் வந்து கையோ காலோ வெட்டி கொடுக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப தயங்குறாரு. உடனே அந்த தொழிலதிபருக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபா நான் தட்டுமாடின்றது. இவர் உடனே சந்தோஷமாரு, ஓகே ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்றது. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆனால் 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஒரு காலை வெட்டி கொடு அப்படின்னு கேட்குறேன். இது கேட்ட இளைஞருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போகுது. இவர் என்ன ஒரு கை கால் கொடுன்றாரு, நம்மகிட்ட இப்போ கொடுக்குற பணத்துக்கு ஈடு அதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப தயங்குறாரு. அப்போ அந்த தொழிலதிபர் அவரை பார்த்து கேட்டார், நான் 20 லட்சம் ரூபா தரேன்னா 10 லட்சம் ரூபா தரேன்னா, ஆனாலும் உன்னுடைய கையவோ காலவோ கொடுக்க உனக்கு வந்து அந்த விருப்பம் இல்லை. அதாவது உன்னுடைய கை கால் அப்படின்றது அந்த 20 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் விட மதிப்பான விஷயமா நீ நினைக்கிற, அதனால தான் நீ வந்து அந்த கையவோ களவோ வெட்டி கொடுக்க மறுக்கிற. ஸோ நீ செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு தேவையான அந்த முதலீடு 20 லட்சமோ 10 லட்சமோ அப்படிங்கிறத விட மதிப்பான விஷயங்கள் உங்ககிட்டயே இருக்குது. உன்னுடைய கை கால் அப்படிங்கிறது அந்த 20 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் விட மதிப்பான விஷயமா இருக்குது. அதனால முதலீடு அப்படின்னு சொல்லி நீ தனியாக தேடி அலையிறதை விட்டுட்டு உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து சிறிய அளவில் ஒரு தொழில் ஆரம்பி அதில் வெற்றிகரமாக நடத்து, அதில் வர லாபத்தை இன்னும் திரும்ப தொழிலில் முதலீடு செய், மேலும் 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 உன்னுடைய தொழிலை வந்து நீ வளர்த்து கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அந்த இளைஞர் வந்து ரியலைஸ் பண்றாரு, நம்ம வந்து பணம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தேடி அடையிறது விட்டுட்டு நம்மகிட்ட என்ன இருக்கும், நம்மகிட்ட என்ன விதமான திறமை வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு 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 சமையல் கடையில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம், அதை வச்சு ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், சின்ன ஹோட்டல் ஒரு தள்ளுவண்டி கடை ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு சிறிய ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், அதை வைத்து லாபம் சம்பாதிச்சு அந்த லாபத்தை தொழிலை முதலீடு செஞ்சு அப்படிதான் நம்ம வந்து வளர்த்து கொண்டு போகணும். எடுத்த உடனே போய் யார்ட்டையும் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க அப்படின்றது சாத்தியப்படாது. நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ, நம்மகிட்ட என்ன ஒரு பொருளாதாரம் இருக்கோ, அதை வைத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு சிந்திக்கிறோம் அப்படின்றத அந்த இளைஞர் வந்து உணர்றாரு. ஸோ வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த வீடியோ சந்திப்போம்.